சிம்ரன்னு சொன்னிச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மாரியம்மா. இது மொரட்டு சிங்கிள். மாரிமுத்து போலாமா? வா மாரியம்மா, பீச்சு பார்க்குன்னு போலாம், ஜாலியா இருப்போம். செருப்பு பிஞ்சிரும், நான் வீடியோக்குள்ள போலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். போடா, வெளியில போலாம் ராஸ்கல். இப்போ போலாமா? மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு வந்து ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணு வந்து, நீங்கள் வந்து சிம்ரன் மாதிரியே அழகாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு சிம்ரன்னு சொன்னிச்சு. ஏம்மா ஸ்வேதா, உனக்கு நாங்கள்லாம் என்ன பாவம் பண்ணோம்? ஏம்மா இப்படி பண்ணுற? ஆ, என் மேலே எதுவும் கோபமா? நேரில் வந்து ஒரு அடி கூட அடிச்சுக்கோ. இப்படி பண்ணிட்டியம்மா? அப்படியா, நான் சிம்ரன் மாதிரியா இருக்க? நான் குண்டு சிம்ரன் என்ன ஒத்துக்கிறேன். சிம்ரனுக்கு உள்ள அந்த மச்சம் என்கிட்ட இருக்குதுல்ல. இது சிம்ரன் மச்சம் உங்ககிட்ட இருக்கா? ஓ, அதான் காணோம்னு தேடிட்டு இருந்தாங்களா? இருங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். சோ அதனால தான் அந்த பொண்ணு அப்படி சொல்லுச்சு. இங்க பாருங்க, பாக்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டோமா? சரி, காட்டு. ரொம்ப பேய். ஏமா சொல்லிட்டு முன்னாடி வாமா, பதட்டமா இருக்கா இல்லையா? என்ன தெரிகிறது? பத்தாச்சா, சிம்ரனுக்குள்ள மச்சம் இருக்குதா? ஈ, வேணா. என்ன கொடுத்தாங்க இப்போ உனக்கு வேணாங்கிற? என்னோட சேனல் வந்து அங்க வந்து யூடியூப்ல வந்து ரீச் ஆகும். என்ன திவ்யா, இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன். நல்லா சாப்பிடுறது தூங்குறது அதெல்லாம் நீ வழக்கமா பண்ற வேலை தானே? பேசிக்கிட்டே இருப்பேதா? என்ன பேசாலும் பாப்பாங்க. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நான் நல்லா ஹாப்பியா தான் இருக்கேன், யூடியூப்ல நல்லா காசு சம்பாதிக்கிறேன், அப்புறம் நிறைய இன்டர்வியூ வருது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் வருது, இப்ப எங்களுக்கு வாந்தி வருது, படத்துல நடிக்க போறேன், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் ஆயிட்டு. ஆமா, மேடம் வச்சு தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய பெரிய டைரக்டர் எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல இருக்கிற பெரிய பெரிய டைரக்டரும் இந்த மேடம் வச்சு படம் பண்றாங்க. ஏமா, அந்த கிங்காங்க்கு அண்ணன் மாதிரி இருப்பாரு, அவரு கூட தானே பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப கூட இந்த ரீசெண்டா செம்பு நெளிஞ்சு போச்சுன்னு ஒரு கன்றாவியான ஒரு படத்தை விட்டீங்களே, அதானே? முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த கேமராவை பிடுங்கணும், அது இருக்கிறதுனால தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அதை பிடுங்கினா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல பிள்ளையா இருந்தா கிடைச்சிருக்காதுரா, நீங்க போற அந்த பேடு கமாண்ட் தான் எனக்கு இம்புட்டும் கிடைச்சிருக்கீங்க. அப்புறம் திவ்யா பேர் ஆரம்பத்தை பத்தியா இப்படி கருகுருன்னு இருந்தேன் பத்தியா, கழுத காசு பணம் வந்தா காக்கா கூட கலரா மாறிடுடா அப்படிங்கிற கதை பத்தியா? காக்கா மாறும், கருங்கோரங்கு மாறுமா அப்படின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்குன்னு நான் உங்களை கருங்கோரங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களை சொல்லி கருங்கோரங்க அசிங்கப்படுத்த நான் விரும்பலை. நானெல்லாம் ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா இருப்பேன். சரி, என்ன இன்னைக்கு அதிசயமா இருக்கு? எப்பவும் வீடியோ போட்டால் ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடி எங்களை கொள்ளுவீங்களே, இன்னைக்கு பாடவே இல்லை. இல்லை, வேணாலும் சந்தோஷமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் ஹாப்பியா தான் இருப்பேன். சரி, எனக்கு இப்போ கூட அம்மா தாயே, உனக்கு தனுஷ் என்ன பாவம் பண்ணாரு? அவரோட பாட்டை பாடி அவர் ரசிகர்களெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கீங்க. ஏன் கண்டா வர சொல்லுங்கன்னு பாடுற? இன்னைக்கு என்னன்னா போமா பாருங்க, சேலம் மணி ஓடுறத பாருங்க. இப்படி சிரிச்சா சேலம் மணி இல்ல, பாலைவனத்து பண்ணி கூட பதறி ஓடிரும். அம்புட்டு பயமா? ஒரு வீடியோலயே பயந்துட்டு எவ்வளவு பயப்படலாமா? என்ன பயப்பட மாட்டாரா? நீங்க கொடுத்த முத்தம் அப்படி இல்ல. இங்க பாருங்க, உங்கள் சேலம் மணி. சேலமணி விரைவில் ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு கதாநாயகனாக ஒரு பாட்டில் வர போறாரு. என்னது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறீங்களா? அதுல அவர் கதாநாயகன், நீங்க கதாநாயகி. என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து ரொம்ப சோகத்துல இருந்தேன். சரி, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கலான்னு பார்த்தேன். அதுல ஒரு சூப்பர் சிங்கரை நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, என்ன அழகா பாடுறாரு பாருங்க. ஒரு பாட்டு வரும்ல, எல்லாரும் கூட ரிங்டோனா வச்சிருந்தீங்களே, இவரு அந்த பாட்டை பாடியிருக்காருங்க. இப்போ இவர் பாடுறத கேட்டோன்னு நீங்க அந்த ரிங்டோனை தூக்கிட்டு இவரு பாடினதை ரிங்டோனா வச்சிருவீங்க. அந்த மாதிரி அருமையா பாடியிருக்காரு பாருங்க. He's the master, the blaster. Get the man with the plan right here. Bring a swag with the man right here. Live it up and sip it on beer. Yeah, clap for the man right here. Yeah.
Thanks. Get the man with the plan right here. Make a swag with the man right here. Live it up and slip it on be. இவர் பாடுறத விட கடைசில தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா, அதுக்கு தாங்க நான் அடிமை ஆயிட்டேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட வேண்டியதானே, பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க, வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து.